நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெல்லியில் தொழிலதிபர் ஒருவர் மாயமான வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் நிதி நிறுவனம் ஒன்றை நடத்தி வரும் 45 வயதான நிரேஷ் குப்தா என்பவரை நவம்பர் 14 தேதி முதல் காணவில்லை என குறிப்பிட்டு அவருடைய நண்பர்கள் போலீசாரை நாடியிருக்கிறார்கள். இந்நிலையில்தான் நிரேஷ் குப்தாவை கொலை செய்து சடலத்தை சூட்கேஸில் திணித்து குஜராத் மாநிலம் பருஷ் பகுதியில் மறைத்து வைத்ததை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். நிரேஷ் குப்தாவின் நிறுவனத்தில் பணியாற்றி வருபவர்தான் 29 வயதான ஃபைசல். இவருடன் கடந்த 10 ஆண்டுகளாகவே நிரேஷ் குப்தா தகாத உறவில் இருந்ததாகவும் அவரது மனைவியின் வாக்கு மூலம் இந்த வழக்கில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. நிராஜ் குப்தா மாயமான விவகாரத்தில் ஃபைசல் என்ற பெண் மீது சந்தேகம் இருப்பதாக நிராஜின் மனைவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் ஃபைசலை விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். இதையடுத்தே நிராஜ் மாயமானதன் பின்னணி வெளிச்சத்துக்கு வந்தது. தொடர்ந்து ஃபைசல் மற்றும் அவருடைய வருங்கால கணவர் தாயார் என மூவரையும் போலீசார் கைதும் செய்துள்ளனர். ஃபைசலுக்கு சுபேர் என்புடன் திருமணம் முடிவான நிலையில் நிராஜ் அதனை கடுமையாக எதிர்த்தும் உள்ளார். நவம்பர் 13 தேதி என்று ஃபைசலின் ஆதர்ஷ் நகரில் அமைந்துள்ள வாடகை குடியிருப்பில் வைத்தே நிராஜும் கொலை செய்யப்பட்டுள்ளார். திருமணம் செய்து கொள்ள கூடாது என கட்டாயப்படுத்தியதாலேயே ஃபைசலின் குடியிருப்புக்கு நிராஜ் சென்றுள்ளார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே நிராஜுக்கும் ஃபைசலுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஃபைசலின் குடியிருப்பில் இருந்த சுபேர் ஆத்திரத்தில் கத்தியால் 3 முறை நிராஜை தாக்கியுள்ளார். தொடர்ந்து நிராஜ் இறந்ததை உறுதி செய்த பின்னர் கடைக்கு சென்று புதிதாக ஒரு சூட்கேஸை வாங்கி வந்து சடலத்தை அதில் திணித்து ரயிலில் குஜராத் சென்று அங்கேயே பெட்டியை மறைவு செய்துவிட்டு டெல்லியும் திரும்பியுள்ளார். தற்போது கொலைக்கு பயன்படுத்திய கத்தியை போலீசார் மீட்டுள்ளதாகவும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர்.